الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் முஸ்லீம் சமுதாயத்திலே ஏற்பட்ட குழப்பங்களையும் பிரிவினைகளையும் சண்டை சச்சரவுகளையும் நாம் அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஹிஜ்ரி 60 பிறகு இந்த சமுதாயத்திலே கத்ரியாக்கள் என்ற பெயரிலே ஏற்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றி நாம் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அவங்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், நிறைய கொள்கைகள், தப்பான கொள்கைகள் அவங்கள்ட்ட இருந்தது. அதில் முக்கியமான இந்த கொள்கையில் அவங்க விதி சம்பந்தமான ஒரு கொள்கையில் மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததனால் அவங்களுக்கு கத்ரியான்னு பேர். இது ஒன்று தான் அவங்களுடைய ராங்கான கொள்கைன்னு இல்லை, நிறைய ராங்கான கொள்கைகளை உண்டாக்குனாங்க. அதில் ஒரு முக்கியமான கொள்கை வந்து விதின்ற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து நல்லவனாக நடக்கிறான்னு சொன்னால் அது அவனாக தான் செஞ்சுக்கிறான். இவன் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவன் நல்லவனாக நடக்குவானா கெட்டவனாக நடக்குவானான் அல்லாவுக்கு தெரியாதுங்கிறாங்க. அதாவது ஒருத்தனை படைச்சு அல்லாஹ் விட்டுட்டான், இவன் நல்ல மனுஷனாக போவானா அதெல்லாம் அல்லாவுக்கு தெரியாது, அவன் கெட்டவனாக போவானா அதெல்லாம் அல்லாவுக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, தெரியும்னா நடந்துருமே, அல்லாவுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எதை தெரிந்து வைத்திருக்கிறானோ அது நடந்து விடும், அப்போ விதிண்டு ஆகிடுது. அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விதியை ஸ்ட்ராங்கா சொல்லுவதற்காக வேண்டி இங்க உலகத்துல என்ன நடக்கும்னு அல்லாவுக்கு தெரியாது, ஒரு ஆடு என்ன செய்யும் அல்லாவுக்கு தெரியாது, ஒரு மாடு என்ன செய்யும் அல்லாவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாமே அவங்க அவங்களா முயற்சி பண்ணி செய்யக்கூடிய காரியம்தான். அல்லாவா எந்த ஒரு செட்டிங்கும் பண்றது இல்லை, படைச்சு விட்டதோட சரி சுதந்திரத்தை கொடுத்துட்டான் என்று அவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க இல்லையா. இந்த வாதத்தை முன்வைக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், நிறைய சான்றுகளை குரானில் இருந்து எடுத்து வைக்கிறார்கள். என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய ஒரு 100 மேலே குரான் வசனங்கள் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. எதுக்கு? அதாவது மனிதன் வந்து அவன் தான் முயற்சிக்கிறானே தவிர, அவன் நல்லவனாக போகணும் கெட்டவனாக போகணும்னு பிறக்கும் பொழுதே பிறக்க முந்தைய அல்ல அவனுக்கு எழுதிடுறான், ரிஜிஸ்டர் பண்ணிடுறான், ப்ரோக்ராம் பண்ணிடுறான்னு சொல்றோம் இல்லையா, அது தப்பு என்பதற்காக வேண்டி அவங்க நிறைய சான்றுகளை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதாவது எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய ஆதாரங்களில் உதாரணமாக 9:80 வசனம், இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் கேட்டால், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், முனாபிக்குகளுக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அல்லது கேட்காம இருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முனாபிக்கு டபுள் வேஷம் போட்டாங்க இல்லையா, அவங்கள பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இஸ்தக்ஃபிர் லஹும், நபியே நீங்கள் அவருக்காக வேண்டி பாவம் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, அவள் லா தஸ்தக்ஃபிர் லஹும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்காம இருங்க, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும், 70 தடவை நீங்க வந்து அவங்களுக்காக என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவங்கள அல்லாஹ்வாகிய நான் வந்து மன்னிக்க மாட்டேன். ஏன் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால், ஜாலிக்கே பி அன்னஹும் கஃபரு பில்லாஹி, அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தார்கள், வ ரசூலிஹி அவனுடைய தூதரை நிராகரித்தார்கள், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், குற்றம் புரிந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் அப்படின்ற வந்து 9:80 இருக்கிறது. இதுல என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்க தெரியுமா, குற்றம் செஞ்சதுனாலதான் நேர் வழி காட்டல நல்லா சொல்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், நீ தப்பு செஞ்சிட்டீல அப்ப உனக்கு நேர் வழி காட்ட மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லும் பொழுது, இந்த தப்பை அவனத்துல செஞ்சா அல்லாஹ் எதனால நேர் வழி காட்ட மாட்டேங்கிறான், நீ தப்பு செஞ்ச காரணத்தினால் தப்பு செய்த கூட்டத்துக்கு நான் நேர்வழி காட்ட மாட்டேன் என்றால் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் பொறுப்பாளி, இதை இந்த வசனம் சொல்லுது என்று வாதம் செய்கிறார்கள். அதே மாதிரி வந்து 5:00 108 வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதே கருத்தை ஒத்தகுல்லாஹ வஸ்மௌ, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள் செவிமடுத்து கேளுங்கள், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், குற்றம் புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனம் வந்து 5:108 இருக்கிறது,
ஒன்பது இருபத்தி நாலுல இருக்கிறது, அறுபத்தொன்னாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் இருக்கிறது, அறுபத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஆறாவது வசனத்தில் இருக்கிறது, என் இரண்டாவது அத்தியாயம் பக்கராவுல கூட இருபத்தாறாவது வசனத்தில் இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஒன்பதாவது அத்தியாயம் தொண்ணூத்தாறுல இருக்கிறது. இவ்வளவு வசனத்துல என்ன வாசகம் வரும்னு கேட்டா, பாவம் செஞ்சவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன், ஒழுங்கா நடந்தா தான் நேர்வழி காட்டுவேன் அப்படிங்கிறான். அப்ப ஒருத்தன் ஒழுங்கா நடக்கிறது நடக்காம போறது அவங்க இல்லையா அல்ல இல்லையா? இந்த வசனத்தின் படி பார்த்தா அவங்க இல்லைன்னு விளங்குறது. தப்பு செஞ்சனால நேர்வழி காட்ட மாட்டேன், நீ ஒழுங்கா நடந்தா நேர்வழி காட்டுவேன்னு நம்ம பக்கம் எல்லாம் தள்ளி விடுறான். அப்ப நம்ம தப்பு செய்யறது நம்ம தேர்வு தான், நம்ம நல்லவனா போறது நம்முடைய தேர்வு தானே தவிர அல்லாஹ் திணிக்கிறது கிடையாது என்று இந்த வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதே மாதிரி வந்து சில வேற சில வசனங்கள் எல்லாம் என்ன பண்றான் கேட்டா, குற்றம் புரிந்தவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன்னு சொல்றான் வசனங்கள்ல. இதே மாதிரி அவங்க நிராகரிப்பாளர்களாக போய்விட்ட காரணத்தினால் அவங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன், அவர்கள் பொய் சொல்லி கொண்டு தெரிந்த காரணத்தினால் அவங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன் என்று இப்படி சில வசனங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. எப்படி இருக்கு? உதாரணமா, அல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், காபிரான கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் அப்படிங்கிறான். அப்ப காபிரான இருக்கிறது அவனுடைய தேர்வு, நீ மூமினா வந்தா தான் உனக்கு சரியான பாதையை உனக்கு காட்டுவேன், நீ எப்ப நிராகரிக்கிறவனா போயிட்டியோ உனக்கு நான் வந்து நேரான பாதையை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இவன் காபிராக ஆனது நிராகரிப்பவனாக ஆனது இவனுடைய செயலா, இறைவன் இவன் மீது திணித்ததா, இறைவன் இவன் மீது திணித்தது என்று சொன்னா காபிர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன் சொல்றான். நீனா காபிர் ஆகி போயிட்டா அதனால நேர்வழி காட்ட மாட்டேன் சொல்றான். அவனே திணிச்சிருந்தான்னு சொன்னா இந்த வாசகத்தை சொல்லியிருப்பானா? இப்படியான வாசகங்கள் வந்து ஒன்பது முப்பத்தி ஏழு, பதினாறு நூத்தி ஏழு, பதினாறு நூத்தி நாலு, முப்பத்தி ஒன்பது மூணு, நாற்பது இருபத்தி எட்டு, இந்த வசனங்கள்லாம் என்ன வரும்னு கேட்டா, பொய்யனுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்ல, காபிருக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்ல அப்படி எல்லாம் வருகிறது. அப்ப நீ பொய் சொன்னதுனாலதான் உனக்கு நேர்வழி காட்டல, நீ பொய் சொன்னீல அது உண்மை திணிக்கப்பட்டா நீனா செஞ்சதா? நீனா செஞ்சிருக்கிற, நீனாதான் பொய் சொன்ன, அதனால உனக்கு வந்து நேர்வழிங்கிறது உனக்கு இல்லாம ஆகிவிட்டேன். அப்ப இந்த பொய் சொல்லுதல் என்பதை அவன் தான் தேர்வு செய்து கொள்கிறான் என்பதை இந்த வசனங்கள்லாம் சொல்லுகிறது. அதனால மனிதனுடைய உழைப்பு தானே தவிர அல்லாஹ் வந்து நம்மளை எதையும் நிர்பந்தமே படுத்துறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதையும் ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள். அதே மாதிரி வந்து வேறு சில வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதனுக்கு பூரண சுதந்திரம் இருக்கிறது என்ற கருத்தை நேரடியாகவே பல வசனங்கள் நமக்கு சொல்கிறது. எப்படி சொல்கிறது என்று சொன்னால், அதாவது பக்கராவுல இரண்டாவது அத்தியாயத்துல தொண்ணூறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்றான்னு கேட்டா, பிஸமஸ்தரோபிஹி அம்புசஹும் அன் யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகியன் அன் யுனஸிலல்லாஹு மின் ஃபலிஹி அலா மையஷாவு மின் இபாதிஹி. அல்லாஹ் தனது அடியார்களில் யாரை தேர்வு செய்கிறானோ அவருக்கு தன்னுடைய அருளை கொடுக்கிறான் பாருங்க, அதில் இவர்கள் பொறாமை கொண்ட காரணத்தினால்தான் ஈமானை விட்டு விட்டு குஃபரை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். பொறாமை கொண்டு இவனா பொறாமை கொள்றான், அல்லாஹ் வந்து ரசூல் முகமது நபியை ரசூலா அனுப்பிட்டான், அது அவங்களுக்கு பிடிக்கல, நாங்க இஸ்ரவேலர்களான உயர்ந்த ஜாதி இருக்கும் பொழுது இவர் எப்படி இறை தூதரா வரலாம் அப்படின்னு பொறாமை கொண்டார்கள் அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள். அவங்க அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யறான் கேட்டா, இவங்க முகமதுக்கு இந்த வேதம் அருளப்பட்டதுல பொறாமை கொண்டு தங்கள் இனத்திற்கு இது வந்திருக்குன்னு இவருக்கு வந்துருச்சே என்று அவங்க ஆத்திரப்பட்டு அதனால் இவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டார்கள். என்னத்தை விலைக்கு வாங்கி கொண்டாங்க? குஃபுரை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஈமானை வித்துப்பட்டு குஃபுரை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். இந்த விலைக்கு வாங்குதல் என்ற ஒரு வாசகமும் பொறாமையின் காரணமாக இதை செய்தார்கள் என்ற வாசகமும் அவனாத்தன தேர்வு. விலைக்கு வாங்குறேன்னு என்ன அர்த்தம்? இத கொண்டு வித்துப்பட்டு அதை வாங்குறேன்னு என்ன அர்த்தம்? நான் அதை விரும்புறேன்னு அர்த்தம். ஈமான்னு ஒன்னு முன்னாடி இருக்கிறது, குஃப்ருன்னு ஒண்ணு இருக்கிறது, இந்த இதை வச்சுக்க அது தந்துரு அப்படின்னு சொன்னா இவன் தானே இதை தேர்வு செய்யறான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை அவர்கள் மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, கசீருமின் நகலில் கிதாபி ரெண்டு நூத்தி ஒன்பது, வத்த கசீருமின் நகலில் கிதாபி, வேதம் உடையவர்கள் அதிகமான பேர் விரும்புகிறார்கள். எதை விரும்புகிறார்கள்? லவ் யருதுனக்கும் மிம்பாது ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை காவிர்களாக நிராகரிப்பார்களாக மாற்றுவதற்கு அவங்க ஆசைப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். ஹசதன் மின் ஐந்து அம்புசிஹிம்,
அவர்கள் உள்ளத்தில் அவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட பொறாமையின் காரணமாக பொறாமைப்பட்டு எப்படியாவது முகமது பக்கம் உள்ள ஆட்களை எப்படியாவது மாற்றணும் என்று பொறாமையின் காரணமாக இப்படி விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் 209 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இதுல வழி கெடுக்கிறது, உங்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள் எல்லாம் சொல்றான் பாருங்க. இதெல்லாம் அவங்க கையில ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி காட்டுகிறது. 3:69 அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வத்தாயு மின் அகலில் கித்தாபி லவ் உனக்கும், உங்களை வழிகெடுக்க வேதமுடையவர்களில் ஒரு சாரார் விரும்புகிறார்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப இவங்களா விரும்புறாங்க, நான் நல்ல வழியில போயிட்டு இருக்கேன், என்னை வழிகெடுக்கிறதுக்காக யாரும் முயற்சி பண்றாங்க, வேதமுடையவர்கள் முயற்சி பண்றாங்க என்று சொன்னா, அவனா தானே நேரம் ஒருத்தன் போய்கிட்டு இருந்தா கூட அவனை கெடுக்கிறது யாருதான், ஒரு மனுஷன் போய் முயற்சி பண்றான் கெடுக்கிறான், மனுஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. இப்படி எல்லாம் இந்த மாதிரி கருத்துப்பட வசனங்களை எல்லாம் எடுத்து போட்டு சொல்கிறார்கள். அது போக இன்னும் இதை விட தெளிவான வார்த்தைகளை கொண்டு கூட சில வசனங்கள் இருக்கிறது. அவங்க வாதம் கரெக்ட் தான் நினைக்கிறத இன்னும் வலிமையா சொல்லக்கூடிய வாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா, 18 சூராவுல 29 அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், குலில் ஹக்கும் ரப்பிக்கும், இந்த ஹக்கு இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடம் இருந்து வந்தது என்று சொல்வீராக. விரும்புனவன் ஏத்துக்க, விரும்புனவன் நிராகரிச்சுக்க. என்ன சொல்றான், யாரு விரும்புறியோ நீ நம்பிக்கை ஒன்றுட்டு போ, விரும்பலையா நிராகரிச்சுட்டு போடாங்க, அப்ப நம்ம சாய்ஸ் நம்ம இது உண்மைன்னு ஒன்று வச்சாச்சு. இந்த உண்மைய ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிறாம இருக்கிறது உன்னுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. நீ விரும்பினா இதை நம்பலாம், நீ விரும்பினா நம்பாம இருக்கலாம். அவன் நாடினால் நம்பிக்கை கொண்டு துளையட்டும், இல்லைன்னா நிராகரிச்சு துளையட்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான். அதுக்கடுத்து என்ன செய்யறான், இன்ன ஆழ்த்ததுனால் இல்லாலி மீன நாரா, இந்த அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் சொல்லி அவன் செய்யல அவனுக்கு அல்ல பொறுப்பாளியாக ஆக்குகிறான். இது வந்து 18:29 இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிம்ல 73 சூராவுல 19 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது ஒரு அறிவுரை. இந்த குர்ஆன் இருக்கு பாருங்களேன், இது மனித குலத்திற்கான அறிவுரை. அதுக்கடுத்து அல்லாஹ் அறிவுரைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், யார் விரும்புகிறீர்களோ இத்தகத இலா ரப்பிஹி சபீலா, இறைவனின் பக்கம் செல்வதற்கான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அறிவுரையை வச்சுக்கிட்டோம், விரும்பினவன் அல்லாஹ்வை நோக்கி போறதுக்குரிய பாதையை தேர்ந்தெடுத்துக்க. விரும்பாதான் எனக்கு தான் நாசமா போ, உன் விருப்பம்ப்பா, எனக்கு என்ன இருக்கு, நான் வச்சுட்டேன், வைக்கிறதா நம்ம வேலை. அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த அறுக்கு அறிவுரை, இன்னஹாதிஹி ததிக்கிரா, இதோ இருக்கிறது அறிவுரை, விரும்பினா ஏத்துக்க, விரும்பி கொழஞ்சு போ அப்படின்னு சொல்லி 73 சூராவுல 19 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து முத்தசிருங்கிற சூரா 74 சூராவுல 37 சொல்கிறான், லிமன் ஷா மின்கும் அன் யதக்கத்தம அவ் யதாஅர், இது ஒரு அறிவுரை, உங்களில் யார் முந்தி வர விரும்புகிறாரோ முந்தி வரலாம், பின்தங்க நினைக்கிறவர்கள் பின்தங்கிக் கொள்ளுங்கள். இந்த அருகில் வச்சாச்சு, யார் முன்ன வர்றியா வந்து எடுத்துக்க, வரமாட்டேங்கிறாங்க நின்றுக்க அப்படிங்கிறான். வேற வார்த்தையை போட்டு, அன் யதக்கத்தம அவ் யதாஅர், முன்ன வர்ற முன்னவா வர முடியாம அங்க நிப்பேன நின்றுகிட்டு போ. அப்ப அவன் செய்யறான் தான் அர்த்தம், இது நல்ல எங்க ப்ரோக்ராம் பண்றான் அல்ல, எங்களுக்கு அவன் தானே செய்யறான், நீ விரும்பினாவா, நீ விரும்பினா போ அப்படின்னா, நம்ம செயலுக்கு நம்ம பொறுப்பாளி, அவன் பொறுப்பாளியா, நம்ம தான் பொறுப்பாளி என்று இந்த வசனங்கள் சொல்கிறது. அல்லாவை ரொம்ப இழுக்காதீங்கிறாங்க, அல்லாவே எதுக்கு இழுக்கிறீங்க, அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை, உங்களுக்கு சுதந்திர அறிவை தந்தோட அவன் வேலை முடிஞ்சிருச்சு, மற்றெல்லாம் நீங்க தான் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்டையும் வைக்கிறார்கள். அதே மாதிரி முத்தசீர்ல 74 சூராவுல 55 சொல்கிறான், இது ஒரு அறிவுரை, இந்த குர்ஆன் ஒரு அறிவுரை சொல்லிட்டு, ஃபமன் ஷா ஜக்ரா, யார் விரும்புகிறாரோ அவர் இதிலிருந்து அறிவுரையை பெற்றுக் கொள்வார், விரும்புறவர் தான் பெற்றுக் கொள்வாரே தவிர விரும்பாத விரும்பி நான் திணிக்க விட மாட்டேன். நம்ம தான் விரும்புறோம், நம்ம தான் இது நல்லதுன்னு சொல்லி விரும்பினா அதை பெற்றுக் கொள்றோம், வேணாம் பெற்றுக் கொள்ள மாட்டோம். இதுல வந்து நம்ம சாய்ஸ் தான் அதுல இருக்கே தவிர, நம்ம விருப்பத்துக்கு மாறாக நம்ம இது திணிப்பது என்பதுங்கிறது கிடையாது, அவன் தான் தேர்வு செய்கிறான் என்பது இதுல இருந்து விழுகிறது. அதே மாதிரி 76 சூராவுல 29 அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதிஹி ததிக்கிரா, இது ஒரு அறிவுரை, ஃபமன்ஷா அத்தகத இலா ரப்பிஹி சபீலா, யார் விரும்புகிறாரோ அல்லாஹ்வை நோக்கி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் சொல்லி அதே விஷயத்தை திருப்பி ஒருக்கா 76 சொல்றான். அதே மாதிரி 78 சூராவுல 39 அல்லாஹ் இதை சொல்லுகிறான். 80 இதே கருத்தை, விரும்பினாவா திரும்பாட்டி போ, இஷ்டம் சொல்ற கருத்தை வந்து 80:12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி 81:28 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதை விளங்குகிறது, எதை காட்டுகிறது? நீ நான் அறிவுரை தான் சொல்லுவேனே தவிர இந்த அறிவுரையை ஏற்றுத்தான் ஆகணும் என்று உனக்கு புரோகிராம் நான் பண்ணி வைக்க மாட்டேன். இந்த அறிவுரையை மறுத்துத்தான் ஆகணும் என்று நான் ஒரு புரோகிராம் பண்ண மாட்டேன். இந்த அருகன்னு வச்சிருவேன், நீ நான் சிந்திச்சு பார். நல்லதுனா ஏத்துக்க, உனக்கு அந்த சாய்ஸ் இருக்கிறது, கெட்டதுனா நிராகரிச்சுக்க அப்படின்னு இந்த வசனங்கள்லாம் சொல்லுதா இல்லையா? அப்புறம் எங்க விதி இருக்குன்னு கேக்குறாங்க. அவன் யாருக்கு மேல என்ன விதி, எங்க இவ்வளவு வசனம் இருக்குது, அப்புறம் என்ன விதிங்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். அது மாத்திரம் கேட்கல, இன்னும் சிலதுல எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, வேற சில, அதாவது அல்லாஹ் வந்து நான் அநியாயம் செய்யறவன் இல்லைன்னு குர்ஆன்ல நிறைய சொல்றான். அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், நான் அநியாயக்காரன் இல்ல. பல இடங்கள் எப்படி சொல்றான் அல்லாஹ், ஒமா இந்த 2வது சூராவுல 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமா லலமூனா, அவர்கள் நமக்கு அநீதி இழைக்கவில்லை, வலாக்கின் காணும் அம்புசகம் எதலிமூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே தான் அநியாயம் செய்து கொண்டார்கள். இந்த மூசா நபியுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தான், வானத்திலிருந்து உணவை இறக்கி கொடுத்தான், மண்ணு செல்வா என்ற சிறப்பு உணவை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். அதையெல்லாம் சென்றுவிட்டு என்ன சலிச்சு போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வெள்ளரிக்காய் பூண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்கறான், அட பாவிகளை நாமளா நீ நீனாத்த தேர்ந்தெடுத்துக்கிட்ட, நீ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதிழைப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி 2:57 சொல்றான். அப்ப இது வேணும்னு கேட்டுதான் வந்தான், வேணான்னு சொல்லி மறுத்துதான் வந்தான். அதன் மூலம் அநியாயத்தை தனக்குத்தானே அவன் தான் செஞ்சுக்கிட்டானே தவிர நானா போய் இப்படி கேட்கற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற கருத்துப்படை இதுல இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க அவங்க. அவன் கேட்கறான், கத்திரியாக்கள் கேட்கறாங்க மக்கள்கிட்ட, அந்த விதின்னு ஒன்னு கிடையாது. அதே மாதிரி என்ன பண்றான், 40வது சூராவுல 31வது வசனத்தை சொல்கிறான், அல்லாஹு யுரீது உல்மன் லில் இபாத், அல்லாஹு வந்து அடியார்களுக்கு அநீதியை விரும்புறவன் இல்லை. அநியாயம் செய்யறது அல்ல விரும்பவே மாட்டான். இப்ப விதி இருந்த அநியாயம் ஆகுது, அதாவது நான் வந்து திருடுவேன் எனக்கு புரோகிராம் எழுதி வச்சுட்டு ஏண்டா திருடுன அடிச்ச அநியாயம் தானே, என்னை திருடுற மாதிரி அவனை ஆக்கிப்பட்டு ஏண்டா திருடுனேன்னு கேட்டா அது அநியாயமா இல்லையா? அப்ப நம்மள வந்து நம்மளை தப்பு செய்யறவன அவனே ஆக்கிப்பட்டு, நம்மளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன அவனே ஆக்கிப்பட்டு, அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யக்கூடியவர்களாக அவனே நம்மளை ஆக்கிப்பட்டு ஏண்டா பாவம் செஞ்சவன், இதனங்க அநியாயம் கேக்குறாங்க. அல்லாஹ் வந்து அநியாயத்தை செய்ய மாட்டான், ஒரு காலத்திலும் விரும்ப மாட்டான். அது இது இங்க 40:31 சொல்லி காட்டுகிறான், 43:76 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா வலமுனாகும், நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, உலாக்கின் காணும் லாலிமீன், அவங்களும் அநியாயக்காரங்களா இருந்தாங்க, நாம ஒண்ணுமே பண்ணல, அவங்களும் அநியாயம் பண்ணாங்களே தவிர நாம ஒரு அநியாயமும் பண்ணல அப்படின்னு சொல்லி அநியாயத்தை தண்ணீர் தன் பக்கம் இருந்து அல்லாஹ் வந்து மறுக்கிறான், என் பக்கத்தில் அநியாயம் வராது என்று சொல்கிறான் 43:76. அதே மாதிரி வந்து 40:20 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதுல வேற வார்த்தை எல்லாம் சொல்றான், மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரா, யார் ஒருவர் மறுமைக்கான விளைச்சலை விவசாயம் செய்வதை மறுமைக்கான விளைச்சலை விரும்புகிறாரோ, நசீது லஹூஃபி ஹர்திஹி, அவருடைய விளைச்சலை அவருக்கு அதிகப்படுத்தி நாம் கொடுப்போம். ஒமன்கான யுரீது ஹர்சத் துன்யா, யார் துன்யாவுடைய விளைச்சலை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறாரோ, நூத்திஹி மின்ஹா, அதை அவருக்கு கொடுப்போம். அவருக்கு நசீப் இருக்காது அப்படின்னு சொல்லி 42வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் என்ன விளங்குறது, நீ தான் தேர்வு செய்கிறாய், மறுமையின் விளைச்சல் வேண்டும் என்று நீ தேர்வு செய்தால் உனக்கு அதை ஜாஸ்தியா தருவேன், இம்மையுடைய இதுதான் எனக்கு வேணும் என்று நீ தேர்வு செய்தால் உனக்கு அதை ஜாஸ்தியா தருவேன் அப்படின்னு நல்லா சொல்வதிலிருந்து, தேர்வு செய்யறது யாரு, நம்ம தானே தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது தங்கள் மனோ இச்சை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அல்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்போ உயிரிதுள்ளதீன எத்தபி உன சஹவாத், தங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களே அவர்கள், அந்தமியிலும் மயிலன் அழிமா, உங்களை ஒரேடியாக தாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எதிரிகளை பற்றி அன்றைக்கு பதிலோ உகது போரல அல்ல எச்சரிக்கும் பொழுது என்ன பண்றான், மனோ இச்சையை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உங்களை தாக்கிவிடக்கூடும், கவனமாயிருங்க. அப்ப அவன் மனோ இச்சை பின்பற்றான் என்ன அர்த்தம், அவன் தான் ஆசைப்படுறான் அதன்படி நடக்கிறான் அர்த்தமா, திணிக்கிறன் அர்த்தமா, மனோ இச்சையை பின்பற்றுதல் என்ற வார்த்தை வந்து அவன் சுய விருப்பத்தின்படி நடக்கிறான், அவனுடைய மனசு எதை விரும்புவது அவன் செய்யறான் அர்த்தமே தவிர அவன் மீது திணிக்கப்படுகிறது என்ற அர்த்தம் கிடையாது. அதையெல்லாம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து இது எங்க இருக்கு, 4:27 இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் கேட்கிறான்,
அஞ்சு ஆறுல கேட்கிறான், மா யுரீதுல்லாஹுலி யஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்ப மாட்டான், உங்களுக்கு கஷ்டம் தருவதான் வேலையே கிடையாது. அப்ப இது கஷ்டமா இல்லையா, எங்களை வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எங்களை பத்தி நரகத்தை போட்டா கஷ்டமா இல்லையா, அப்ப கஷ்டம் தானே தர்றான் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யறாங்க, கேட்கிறாங்க. அது மாதிரி இது மாதிரியான வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதனால என்ன கிடையாது, அதாவது விதின்னு ஒண்ணு கிடையாது, நம்ம தான் செய்யறோம். என்னென்ன வசனம்லாம் வைக்கிறாங்க, 4:97 வைக்கிறாங்க, 6:26 வைக்கிறான், 7:23 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணி என்ன பண்ணாங்க, யாரோ எங்களை பிடிச்சி நீ வெளியேற்றலாமா, நீ தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்ச, நீ பண்ணலாம் தான் மரத்தை திருந்தோம், நாங்களா போய் மரத்தை போய் நெருங்கணும், அப்படியே கேட்டாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, ரப்பனா லலம்னா அம்பூசனா, யாரெல்லாம் நாங்க எங்களுக்கு தானே, நீ ஒன்றும் பண்ணல, உனக்கு சம்மந்தமே இல்லை, இதை சாப்பிட்டது எங்க வேலை தான், நாங்க தான் அந்த தப்பு பண்ணிவிட்டோம், நீ மன்னிக்காட்டி எங்களை யார் மன்னிக்கிறது, இப்ப என்ன வழங்குது, நம்ம தான் செய்யணும்னு வழங்குதா இல்லையா. இதுல வந்து அல்லாஹ் வந்து நம்மளை தூண்டி விட்டான் என்ற தள்ளி விட்டான் எப்படி சொல்லுவீங்க, தள்ளி விட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லிருக்க மாட்டாரா, விளையாடுறியா நீ, நீனே பண்ணிவிட்டு நீனே எங்களை வெளியேற்றுவானு காப்பாடா இல்லையா. அவர் கேட்கல, அவர் என்ன சொல்றாரு, நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம், அதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க, 7:23 காட்டுறாங்க, அதே மாதிரி 2:57 காட்டுறான், 3:117 காட்டுறான், 9:70 காட்டுறான், 10:44 அதே மாதிரி, 11:101, 16:33, 16:118, 18:49, 18:59, 29:40, 30:09, இது மாதிரி வசனங்கள்ல எல்லாம் என்ன இருக்கு, இது இந்த வசனங்கள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, மனுஷன் தான் அநியாயம் செய்யறான், இந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்யறாங்க, அல்ல நான் அநியாயமே செய்ய மாட்டேன், நீ செஞ்ச அநியாயம் நீ தாண்ட காரணம், ஓஞ்சலுக்கு நீ தாண்ட பொறுப்பு என்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அல்லாஹ் வந்து தெளிவாக இந்த வசனங்கள்ல வந்து பதிவு செய்கிறான். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த வழிகெடுக்கிறத பத்தி பேசும் பொழுது, வழிகெடுக்கிறது இருக்குல்ல அதை பத்தி அல்லாஹ் பேசும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, ஏண்டா நீங்க எல்லாம் வந்து நரகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது, இன்னா சாதத்தனா, நாங்க தான் எங்களுடைய பெரியார்களை கட்டுப்பட்டோம், ஓ குபரானா, எங்களுடைய முன்னோர்களுக்கு நாங்க தான் கட்டுப்பட்டோம், அல்லல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்க, நரகத்துல புலம்புவான்ல, இவன் அப்படி புலம்புறான், ஏண்டா வந்தேன்னு கேட்டா, நீ அமைச்சன வந்தேன், நீ ப்ரோக்ராம் பண்ண அதனால வந்தேன்னு சொல்ல வேண்டியானே, அப்ப நாங்களா தான் போய் பெரியார்களை பின்பற்றணும், நாங்க தான் முன்னோர்களை பின்பற்றணும், அவங்க எங்களை வழிகெடுத்தாங்க, அவன் செயலுக்கு அவன் பொறுப்பு, எங்க செயலுக்கு நாங்க பொறுப்புன்னு சொல்லி வாக்குமூலம் தர்றானா இல்லையா, அதை எடுத்து காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லா சொல்ல சொல்றான் நபி சொல்லாலே, இது 33:67 34:50 அல்லா என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் வலல்து ஃபஇன்னமா அலில்லு அலா நஃப்ஸி, நான் வழிகேட்டுக்கு சென்று விட்டால் நானாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட வழிகேடுதானது என்று சொல்வீராக, நான் நேர் வழி பெற்றால் அது அவன்புறத்தில் இருந்த வகையின் மூலம் எனக்கு கிடைத்தது, நான் வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அதுக்கு அல்லாஹ் பொறுப்பே இல்லை, நானாத்தான் அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொல்வீராக. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ல சொல்றான், நான் வழிகேட்டுக்கு போனால் நான் தான் பொறுப்பு, நான் தான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன், இது அல்லாஹ் பொறுப்பாளி ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீராக. இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இந்த கருத்தை சொல்லக்கூடிய வழிகெடுக்கிறது மனுஷன் தான், அவனா தான் வழிகெட்டு போறாங்கிறது 41:29, 36:62, 47:1, 47:8, 71:24 இதுல எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். அது அதை விட மனிதன் வந்து அவனுடைய உழைப்புக்கு அவன் தான் பொறுப்பாளனா இருக்கிறான், அவன் தான் உழைக்கிறான், அவன் தான் பாடுபடுறான் என்கிற கருத்தையும் திருமலை குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. இதெல்லாம் அடுக்கடுக்கு அள்ளி போடுறாங்க இந்த மக்கள்கிட்ட போய், இந்த வசனங்கள்லாம் அள்ளி போட்டு பாத்தீங்களா, ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, விதிங்கிறாங்களே, இது எவ்வளவு வசனங்களுக்கு மாற்றமா இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமான ஒரு கொள்கையை இஸ்லாம்னு உங்களை நம்ப வச்சுட்டாங்களே என்று சொல்லி மக்களை இந்த கதிரியாக்கள் 60களில் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரி 60களில் குழப்புறாங்க. அதுல அவங்க குழப்பின இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, திர்க உம்மத்தும் கதுகலத், அவர்கள் முந்தி உள்ள சமுதாயம், சென்று போன சமுதாயம், லஹா மா கசபத், அவர்கள் உழைத்தது அவர்களுக்கு விளக்கும், மா கசப்தும், நீங்கள் பாடுபட்டது நீங்கள் உழைத்தது உங்களுக்கு, அவங்க செஞ்சதை பத்தி உங்கள்கிட்ட கேள்வி இல்ல. இது எங்க இருக்கு, 2:144 இருக்கிறது, இதே வாசகம் 2:141 இருக்குது. இதெல்லாம் என்னத்தை காட்டுது, அவன் செய்யறது அவன் பொறுப்பாளி, நீ தான் பொறுப்பாளிப்பா, அவங்க செஞ்சதை பத்தி உன்ட்ட கேட்க மாட்டேன், நீ செஞ்சதை பத்தி அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், அவன் செஞ்ச செயல் அவனுக்கு, அவன் செஞ்ச தீமை அவனுக்கு,
அப்ப இந்த நன்மை செய்யுமே அவனா செய்யறானா அல்ல திணிக்கிறானா? அவனா தான் செய்யறான். இதுல அல்லாஹ் திணிக்கிறான் இதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் அவங்க கேட்கிறாங்க. அதே மாதிரி இரண்டாவது அத்தியாயத்துல 225வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில்லஹ்வி பி அய்மானிக்கும், உங்களுடைய சத்தியங்களிலே வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை க்வெஸ்சன் பண்ண மாட்டான். வீணானதா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மேல ஆணையா இதை செய்யறேன் ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு சொன்னோன்னு வைங்க, அதை நிறைவேற்றணும். சும்மா ஒரு வாய் தவறி வந்துருச்சு, அல்லாஹ் மேல ஒரு 1 கோடி ரூபாய் தரணும், சும்மா விட்டுறோம், வாய் தவறி 1 கோடி ரூபாய் தரேன்ட்டான். ஆனா வாய் தவறி வந்துருச்சு, அல்லாஹ் மேல ஆணையா, இது அல்லாஹ் குடிக்க மாட்டான், இது கபாராவும் கிடையாது, இது சத்தியமும் கிடையாது. வேற என்ன? யுஆஹிதுக்கும், அவன் உங்களை பிடிப்பான், பிமா கசபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் தீர்மானிக்கிறத அதுக்கு தான் உங்களை பிடிப்பான். அவன் தீர்மானிக்கிறது எதுதான்? நம்ம உள்ளம் தான். அவன் திணிக்கிறது இல்ல. நீனா பிளான் பண்ணி சத்தியம் பண்ணி கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சியா அதுக்கு பிடிப்பேன், வாய் தவறி வந்துருச்சா உனக்கு பிடிக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடிய இறைவன் வந்து எப்படி நம்ம மேல வலுக்கட்டாயமா ஒரு காரியத்தை செய்யும் மாதிரி நம்மளை படைச்சிருப்பான், வலுக்கட்டாயமா தப்பு செய்யற மாதிரி எப்படி நம்மளை படைச்சிருப்பான், வலுக்கட்டாயமா நன்மை செய்யற மாதிரி எப்படி அவன் படைச்சிருப்பான்? நம்ம பக்கம் சுதந்திரத்தை விட்டுட்டான், நம்ம தான் தப்பு செய்யறோம், நம்ம தான் நன்மை செய்யறோம் அப்படிங்கிற இதை கொண்டு என்ன செய்யறாங்க, பாதிடுகிறார்கள். அதே மாதிரி 281 குர்ஆன்லயே கடைசியாக இறங்கின வசனம் இதுதான். அல்ல இறுதியாக இறங்கின வசனத்தில் அல்ல என்ன சொல்றான், ஒத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், துருஜவுன ஃபீஹி இல்லல்லா, அந்த நாளில அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படுவீர்கள். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸி மா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் அன்றைய தினத்தில் அது சம்பாதித்ததற்கான கூலியை பெற்றுக்கொள்ளும். அவர்கள் அநீதிலைக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்கவுங்க பாடுபட்டாங்களே, அவங்கவுங்க உழைச்சாங்களே, அதற்கான கூலியை தருவேங்கிறான். கூலி தருவேண்டால் என்ன அர்த்தம்? கூலி தருவேண்டா என்ன அர்த்தம்? நம்ம எது கூலி கொடுப்போம்? நம்மளா ஒரு வேலையை சொல்லி அதை அவன் தேர்வு செஞ்சு செஞ்சா தான் நம்ம என்ன செய்வோம், கூலி கொடுப்போம். மிஷினுக்கு கூலி கொடுப்போமா? பட்டனை தட்டுறீங்க, அது இது யோசிச்சு சொல்லு, ஓடுனா ஓடும், சுவிட்சை போட என்ன செய்யும், ஃபேன் ஓடும், அப்படின்னா நின்றுக்கிறேன், இதுதான் கூலி கொடுப்போம், எது கூலி கொடுப்போம்? அவன் செய்யவும் முடியும் செய்யாம இருக்க முடியும், அவன்கிட்ட போய் சொல்றோம் இது வாங்கிக்கோப்பா நினைக்கிறான், வாங்கிட்டு வந்தா கூலி கொடுப்போம், வாங்கிட்டு வர மாட்டேன் செய்வோம், கூலி கொடுக்க மாட்டோம். கூலி எங்க கொடுப்போம்? அவன் செய்யவும் செய்யாம இருப்பான்டா கூலி, கூலி தருவாங்கிறான். இல்ல அப்ப நம்மள தானே செய்யறோம், நம்மள தேர்வு செஞ்சு தானே செய்யறோம். அது மாதிரி இயல்பாகவே படைக்கப்பட்டிருந்த ஆடு குட்டி போட்டா கூலியா கொடுப்போம்? கூலி கொடுக்க மாட்டோம், அது அதனுடைய இயற்கை. அதுக்கு என்ன செய்வோம்? தீனி வேண்டா போடும், இன்னொரு குட்டி போட்டு தருமாங்க, என்ன செய்வோம், தீனி வேண்டா போடும் கூலியமா கொடுப்போம். அது மாதிரி வந்து அது தேர்வு செஞ்சு பிளான் பண்ணி செய்யற காரியங்களுக்கு தான் கூலி தர முடியும். அப்ப கூலி தருவேங்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 2 286 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி அதன் சக்திக்கு தங்குவார் தான் அவன் வந்து ஆர்டர் பண்ணுவான், கட்டளையிடுவான். லஹாமா கஸபத், அந்த ஆத்மாக்கள் செய்த நன்மை அவர்களுக்கு உரியது, அலைஹா மக்தஸபத், அவங்க செஞ்ச தீமை அவர்களுக்கு உரியது. அவங்க செஞ்ச நன்மையை அவங்க தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள், அவங்க செஞ்ச தீமையையும் அவங்க தான் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அவரவர் சம்பாதித்தது அவரவருக்கு உரியது என்ற ஒரு கருத்தையும் 2 286 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி ஒவ்வொருவரும் தான் உழைத்ததற்கான கூலியை பெறுவார்கள் அப்படிங்கிற கருத்து 3:25, 3:161, 6:70, 14:51 அதே மாதிரி 30:41, 40:17, 42:30, 45:22, 74:38 நிறைய இருக்கு. இவ்வளவு என்ன வருது? அவரவருடைய கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் மறுமையில், நீங்கள் உழைத்ததற்கான கூலி இதுதான், தக்ஸிபூன், நீங்கள் சம்பாதித்தனுடைய பயனை ருசித்து பாருங்கள் என்றெல்லாம் எல்லாம் சொல்லுவானா? அப்ப அந்த மாதிரி கூலி கொடுப்பார்கள் என்று வரக்கூடிய வசனங்கள் வந்து அடுக்கடுக்கா இப்ப நான் வாசித்ததை விட இன்னொரு மடங்கு இருக்கிறது. இவ்வளவு வசனங்களை அள்ளி போட்டு என்ன பண்றாங்க, இதெல்லாம் வந்து மனுஷன் தான் தீர்மானிக்கிறான், அவன் சம்பாதித்ததுங்கிற கருத்துல வரக்கூடிய விமா கசபத்துன்னு எடுத்து போட்டீங்கன்னா அந்த வசனங்களை பூரா இவங்க ஆதாரமா காட்டுறாங்க. இது ஒரு வகையான ஆதாரம். அடுத்து என்ன பண்றான்ல, இந்த மறுமையில தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பான்னு கேட்டா, லாலிக்க விமா கத்தமத்து ஐதீக்கும், உங்கள் கரங்கள் முன்னால் செய்து அனுப்புனத அதுக்குரிய பரிசு பாயுது. அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துக்காக தள்ளும் பொழுது இது நானா உங்களை தள்ளல, தள்ளணும்னு தள்ளல,
தள்ளணும் புரோகிராம் பண்ணிக்கலாம் தள்ளல. நாளைக்கு விமா கத்தமத்து ஐதீக்கும், உங்கள் கரங்கள் எதை முற்படுத்தி அனுப்பியதோ அதுக்குரிய பரிசு இது. நீங்க எதெல்லாம் செஞ்சு அனுப்புனீங்களோ, திருண்ண திருட்டு அனுப்புனா அதுக்கு, கொலை செய்யறது அனுப்புனா அதுக்கான தண்டனை, தொழுகை நோன்பு அனுப்புனா அதற்கான பரிசு. அப்ப நீங்கள் எதை வந்து முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ அதற்கான கூலி அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரியான முற்படுத்தி அனுப்பியதுங்கிற இந்த வார்த்தையை கூட 4:62, 5:80, 8:51, 18:57, 22:10, 28:47, 30:36, 59:18, 62:7, 78:40, இப்படி வரிசையா இந்த வசனங்களா என்ன சொல்லுது? ஏண்டா நரகத்துக்கு வந்தீங்க? அல்ல உங்களை நம்மகிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவானா, ஏன் வந்தீங்க தெரியுமா? நீங்க செஞ்சீங்கல்ல செயலு, நீங்க முற்படுத்தினீங்கல்ல, நீங்க தேர்வு செஞ்சு கொண்டீங்கல்ல, அதுக்கு உள்ள தண்டனை தான். இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம்ம தான் தேர்வு செய்கிறோம், நம்ம தான் முடிவு எடுக்கிறோம். இதுல நம்மளுடைய முடிவு எதுலையுமே அல்லாஹ்வுக்கு வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டுதான் அவங்க என்ன சொல்றாங்க, மனிதன் வந்து அவன் செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளி. ஒரு ஹதீஸையும் கூட துணைக்கு காட்டிக்கிறார், ஹதீஸை மறுக்க மாட்டாங்க இவங்க. இது வந்து இந்த ஹார்ஜியாக்கள் மாதிரி இல்லை, இவங்க ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். அதுல எதை எடுத்து வைப்பாங்க, இந்த விதி இல்லைன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் ஒழுங்கா தான் பிறக்கிறான், அவனுடைய பெற்றோர்கள் தான் என்ன பண்றாங்க, அவனை யூதராகவோ கிறித்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ ஆக்கி விடுகிறார்கள். குல்லு மௌலூதின் யூலதல் அல் ஃபித்ரா இல்லா அன் அபவாஹு யு ஹபிதானிஹி ஒய் நசிரானிஹி ஒய் மஜ்ஜுசானிஹி அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து நிறைய ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஹதீஸ் நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் மனுஷ அவனா தான் தேர்ந்தெடுத்து கொண்டான். இது புகாரியில 1385, 1358, 1359, 4775, 6599, இதெல்லாம் என்ன இருக்கு? அவன் அப்பம் வளர்க்கிற வளப்படாது. நீ வந்து உங்க அப்பந்தான் உனைய அப்படி ஆக்குறான், உன் வீட்டில் எல்லாம் நல்லவங்களா இருந்தா உன்னை நல்லா வளர்க்குறான், உன் வீட்டில் அப்பம் பாட்டாங்க அப்பன் ஆத்தாவும் கெட்டவங்களா இருந்தா உன்னை அந்த மாதிரி வளர்த்துறாங்க. அப்ப நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களை இப்படி ஆக்குறாங்க சொல்லும் பொழுது அவன் மேல எப்படி போடுறது பழிய, அல்லாமல் எப்படி பழிய போடுறது? நம்மள சின்ன வயசுல ஒழுங்கா வளர்த்தா ஒழுங்கா இருந்திருப்போம், ஒழுங்கா வளர்க்கறானே அது மாதிரி போயிருவோம். இதுல நமக்கு விளங்குதா இல்லையா அப்படின்ற ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து காட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய செயலுக்கு தானே பொறுப்பாளி, இதைத்தான் நீ செஞ்சு ஆக வேண்டும் என்ற நிலையில் நிர்பந்தத்தில் நம்மை அல்லாஹ் படைக்கவில்லை இப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்த உடனே 1-2 வசனம் 3 வசனம் தள்ளி போடுறாங்களே, நானே சொல்லுவதற்கு ஒரு சங்கடப்பட்டு நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு வசனங்கள் பாதிதான் சொல்லிக்கிறேன், நம்பரா சொல்லி போயிட்டு இருக்கிறேன். அப்ப அவ்வளவு வசனங்களை வந்து அவங்க அள்ளி போட்டாங்கன்னா மக்கள் என்னமா அவங்க, ஆமா இவ்வளவு வசனங்கள் இருக்கு நம்ம தானே பொறுப்பாளி, நம்ம அப்படி சரிதானே கரெக்ட் தானே இருக்குது இப்படின்னு வந்துட்டாங்களா. இந்த கூட்டத்துக்கு பேர் தான் கதிரியாங்கிறது. இதுல ஒரு பிரிவு தான் மூத்தசிலான்னு சொல்றாங்களே, மூத்தசிலான்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இவங்களை சேர்ந்த ஒரு பிரிவு தான். இவங்க இப்படி வந்தவன இன்னொரு கூட்டம் என்ன பண்ணு தெரியுமா, உன் இப்படி வர்றியா நான் வேற மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லி நேர் ஆப்போசிட்ட ஒரு கூட்டம் உண்டானுச்சு இவங்களுக்கு போட்டியா. அதுக்கு பேர் ஜபுரியான்னு பேர். அந்த கூட்டத்துக்கு பேர் என்னது, இது கதிரியாக்கு ஆப்போசிட் என்ன ஜபுரியா. ஜபுரியா என்ன அர்த்தம், நமக்கு எதுவுமே கிடையாது, நம்ம முயற்சியே கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு ஒரு வேலையும் பண்ணாத, துணைக்கு வாண்டு கூப்பிடாத, நன்மை ஏவாத, என்ன செய்ய அவன் பிளான் பண்ணிவிட்டான். நீ வந்து நல்ல அவனை ஆக வேண்டாம் ஆகித்தான் தீர்வை, நீ கெட்டவன ஆக என்ன செய்வா, நீ அப்படித்தான் ஆக போற. என்னத்துக்கு பயானு, என்னத்துக்கு உழைப்பு, என்னத்துக்கு பிரச்சாரம், என்னத்துக்கு போட்டு ரிஸ்க் எடுக்கிற, நீ பாட்டுக்கு வீட்டுல இரு, அல்லாஹ் உன்னை நல்ல வேண்டி எழுதுனான்னு வை, நீ நல்லவன ஆகித்தான் தீர்வேன். கெட்டவேண்டு எழுதுனான்னு வை, நீ என்னதான் 90 வருஷம் நீ வணங்கினாலும் கடைசி நேரத்தில் அல்லாவே இல்லைன்னு சொல்லி போதா போயிருவேன். 90 வருஷம் நீ வணங்கினாலும் உனக்கு லாஸ்ட் நிலை என்னவாயிரு, அதான் போங்கட அல்லாவது உள்ளவாதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கடைசி 10 நாளைக்கு மாறிட்டேன்னு வை, நேர போய் சேர்ந்துருவேன். அப்ப நீ என்னத்துக்கு போட்டுட்டு கஷ்டப்படுற, இப்ப சாம நீ பாட்டுக்கு இருப்பியா இப்படி. இவங்களுக்கு வீம்புக்கா வேண்டி, வீம்புக்குன்ற ஒரு கொள்கையாவே ஒரு தத்துவமா இருந்தாங்க இவனு குரான்ல தேடிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தையா இருக்கிறானு. இந்த ஜபரி ஆகிற கூட என்ன பண்றான், நீங்க எப்படி வர்றீங்களா, நீங்க சொல்ற அதே அளவுக்கு எங்கள்ட்ட இருக்குறாங்க, இது உனக்கு எந்த ரைட்டும் இல்லைன்னு குரான் இருக்கு நாங்க ஆட்டிடமாங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, போட்டியா, நீ மனுஷன் தான் எல்லாம் செய்யறாங்கிற, மனுஷனுக்கு எந்த உரிமையும் தரப்படலன்னு ஆதாரம் காட்டுமா அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு போட்டியா இன்னொரு குரூப்பை உண்டாக்கி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பண்றான், அல்லாஹ்வுடைய வேதங்களை
ஒன்றோடு ஒன்று மோத விட்டு ரெண்டுக்கு மத்தியில உண்மை இருக்குன்னு விளங்காம இப்படி ஒரு சாரா இருந்துகிட்டு இருக்கிறாங்க காலகாலமும். அவனுக்கு சாதகமாதையா தேடி எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்வது, அந்த மாதிரியான அடிப்படையில் அவன் ஒன்னு எடுத்தான்ல, இவன் ஒன்னு எடுக்கிறான். என்ன எடுக்கிறான் இப்ப பாருங்களேன், இவன் சொல்றான், ஜபுரியா சொல்றான். இப்ப சொன்னதா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? ஆமா, மனுஷனுக்கு எந்த ரைட் கரெக்ட் மாதிரி தெரியுதுல்ல, இவன் சொல்றான் பாருங்க. கடைசியில் உங்களுக்கு எப்படி ஆயிரும்? ஆமா, என்னத்தை போட்டு தொழுவோம் போய் அவன் ப்ரோக்ராம் பண்ணுனா அது மாதிரி நடக்கும். எங்கிற மாதிரி நம்ம ஆக்குற அளவுக்கு சில வசனங்கள் இருக்குது. ஆனா அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் குழப்ப மாட்டான். அது உண்மை என்னங்கிற கடைசியை வச்சுக்கணும். இவங்க சொன்ன வாதம் இப்ப நான் சொல்றது வந்து ஜபுரியாக்கள் என்ன பண்றான்னு கேட்டா அவன் வைக்கிறான் 3:179. அவன் என்ன பண்றான், வலா யஹுசுனு கல்லதீன யுசாரிஊன ஃபில் குஃப்ரி, இந்த குஃப்ரை நோக்கி வேகமா ஓடுகிறார்களே அவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் குஃப்ர் தான் வேணும்னு ஓடுறார்களே அவர்கள் நோக்கி நீ கவலைப்படாதே. ஏன்னு கேட்டா உரீதுல்லாஹு, அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் யஜ்அல் லஹும் ஹல்லன் ஃபில் ஆகிரா, ஆகிரத்தில் அவங்களுக்கு ஒரு நசீபும் இருக்க கூடாதுன்னு அல்லாஹ் விரும்பிட்டான். அது தான் போறாங்க அவங்களா போறாங்க நசிப்புகிறேனே, இவங்களுக்கு மறுமையில ஒன்னு கொடுக்க கூடாது நல்லா முடிவெடுத்துதான். அதனால அவன் ஓடத்தான் செய்வான். அவன் ஓடுறதுக்கு நீ கவலைப்படாத, ஏன் நான் அப்படி ஆக்கி வச்சிருக்கேன், மறுமையில ஒன்னும் கொடுக்க கூடாதுன்னு அவன் இப்படி தானே போவான். மறுமையில ஏதாவது கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுவான், மறுமையில ஒன்னும் அவனுக்கு கிடையாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் ஓடி ஆகணும். இது 3:179 இருக்குது. அதே மாதிரி வந்து அப்புறம் என்ன செய்யறான், 5:41 சொல்லி காட்டுகிறான், ஒமை யுரிதில்லாஹு ஃபித்னத்தஹு, யாரை வழிகெடுக்க அல்லாஹ் நாடி விட்டானோ, ஃபலம் தம்லிக்கலஹு மினல்லாஹி ஷய்யா, அல்லாஹ்விடம் இருந்து உம்மால் அதை தடுக்க முடியாது, உலாயிக்கல்லதீன லம் யுரிதில்லாஹு அய்யு தஹிர குலூபஹும், அவர்கள் உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்த நாடவில்லை, பரிசுத்தமாக்க நாடவில்லை. ஏன் அப்படி போறாங்க என்று கேட்டா, அவங்க உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்பல, அதனால என்ன பண்றான், உன்னால ஒன்னு பண்ண இயலாது. அவங்க வழிகட்டுல போயிட்டாங்க என்று சொன்னா உன்னால நபி பார்த்தா எல்லாம் சொல்றான், உனக்கும் ஒண்ணும் செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாது? நான் தான் முடிவு பண்ணிட்டேன், சுத்தமாக்க கூடாது, அவங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்த நான் விரும்பவில்லை அப்படிங்கிறான் 5:41. அதே மாதிரி என்ன பண்றான், 6:125 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், உமை யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு, யாருக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் விரும்பி விட்டானோ, எஸ்ரஹு சதுரகுல் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக அவனுடைய உள்ளத்தை விரிவுபட செய்கிறான், இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவன் உள்ளத்தை வந்து விரிவாக்கம் செய்கிறான். உமை யுரிதன் உல்லஹு, யாரை வழிகெடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து விட்டானோ, எஜால் சதுரகு லயிகன், அவன் உள்ளத்தை சுருங்கனதாக்கி விடுகிறான். அப்ப அவனாவே விரிச்சு வைக்கிறான், அவனா தான் சுருக்குனானே தவிர, சுருக்குனாலும் போய் நான் ஏத்துக்கிறேன்னு வந்தாலும் ஏத்துக்கிற இயலாது. விரிஞ்சி இருக்கிற ஒரு ஆளு நான் ஏத்துக்கிற மாற்றிருந்தாலும் முடியாது. நான் தான் நான் நேர்வழி காட்ட நாடிட்டேன்னா அவன் உள்ளத்தை நான் தான் மாத்தி வச்சிடறேன், ஏத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சிடறேன், இவனை ஏத்துக்கிறாதுக்கு தகுந்த மாதிரி நான் தான் மாத்துறேன் அப்படிங்கிற கருத்துப்பட 6:125 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:55 சொல்லுகிறான், உலா சோஜிப்புக்க அம்பாலுகும் அவ்வளாதுகும், அவங்களுடைய செல்வங்களோ அவங்களுடைய புள்ள குட்டிகளோ உங்களை கவர்ந்து விட வேண்டாம், ஏனென்றால் இன்னமா யுரீதுல்லாஹு இந்த உலக வாழ்க்கையில அதை கொண்டு அவங்களை வேதனைப்படுத்த அல்லாஹ் நாடுகிறான். அதுக்காக நிறைய கொடுத்து வச்சுக்கிறேன், அதை கொண்டே அவர்களை நான் வேதனைப்படுத்துவேன், கொடுத்து எடுத்தாதான துடிப்பான், அதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், நான் தான் பிளான் பண்றேன்னு என்ன செய்யறான்ல அதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்யறான், 11:34 ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது, வலா என்போக்கும் நுசை, என்னுடைய அறிவுரை உங்களுக்கு பயன் தராது. இப்ப பயன் அறத்துவ நன்சகலக்கும், நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல நினைத்தாலும் என்னுடைய அறிவுரை உங்களுக்கு பயன் தராது. எப்ப பயன் தராது, இன்கானல்லாஹு யுரீது அன் யுஹ்வியக்கும், உங்களை வழிகெடுக்கணும்னு அல்லாஹ் நினைச்சிட்டான்னு சொன்னா ஏன் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது அப்படின்னு ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்றான். அப்ப வழிகெடுக்க நினைக்கிறது யாரு, அவன் இவனை வழிகெடுத்துன்னு நல்லா நினைச்சிட்டான்னு சொன்னா எந்த நபி வந்து சொன்னதை என்ன ஆக போதுங்கிறான். அப்ப அவன் நினைக்கிறான், நான் எங்க நினைக்கிறேன், என்னை வழிகெடுக்கும் நினைச்சிட்டான, நான் என்ன பண்றது, என்ன ஒண்ணும் பண்ண இயலாது. எந்த மௌலானா எந்த சேகர் ரசூல்லா சொன்னா நடக்காது. ஒருத்தன் வந்து நாசமா போயிருவான் நல்லா தீர்மானம் பண்ணி விட்டான் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கூட என்ன செய்யாது, அந்த கருத்து அவனுடைய உள்ளத்துல போக அந்த கருத்துல வருதா இல்லையா. இதே மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:11 என்ன செய்யறான் கேட்டா, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின், ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான், தங்களிடம் உள்ள நிலையை அவர்கள் மாற்றிக் கொள்ளாத வரை. அல்ல எப்ப மாத்துவான்,
நீ உன்னையே மாத்திக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த கஷ்டம் தருவான், உன்னைய ஒழுங்கா மாத்திக்கிட்டேன்னு சொன்னா அதுக்கு தகுந்த நல்லது தருவான். அல்ல, இந்த உலகத்துல உனக்கு தரக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் நீனா மாத்திக்கிறதுனால வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இதை சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுக்கு உள்ளதை மாத்திக் கொள்ளாத வரை அல்லாஹ் மாத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வைதான் அராதல்லாஹு பிகௌமின் சூஅன், இந்த ரெண்டாவது பதம் உங்களுக்கு ஆதாரம், ஒரு சமுதாயத்திற்கு கேடு செய்ய அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் ஃபலா மரத்தலஹு, அதை மறுக்கிறதுக்கு யாரும் கிடையாது, அதை மாத்தி அமைக்க யாரும் கிடையாது. கேடுன்னு நினைச்சிட்டான்னு வைங்க, அதை யாராலையும் மாத்தி அமைக்க இல்லாது, நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இது இந்த மாதிரியான வசனம், இதுகள் எல்லாம் அல்லாஹ் தான் ப்ரோக்ராம் பண்றானே தவிர நமக்கு எந்த சுதந்திரமும் தரல. நம்ம நல்லவனாக நினைச்சாலும் நம்மளால முடியாது. நல்லவன் அல்லாஹ் தீர்மானிச்ச ஒருத்தன் கெட்டவனா போறதுக்குரிய என்ன வேலையை செஞ்சாலும் சரி அவனால கெட்டவனாக முடியாது என்பதை தெரியலையா கேட்கிறாங்க ஜபரியா. மேலும் கேட்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க, 4:49 அலம் தர இளல்லதீன அம்புசகும், தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுசக்கி மையஷா, அல்லாஹுதான் அவன் நாடியவர்களை தூய்மையாக்குகிறான். ஒரு மனுஷனை தூய்மையான மனுஷன் ஆக்குறது யாருதான், அவன் நாடி தூய்மையாக்குன. தவிர நீனா நான் நாடி நான் தூய்மையாக போறேன்னு சொன்னா அது நடக்காது. தங்களை தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள், நடக்காது. நான் தான் தூய்மையாக்குறேன், ஒரு மனுஷன் நல்லவன் ஆக்குறது நான் தான், உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்ல. இதே மாதிரியான கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 4:49 6:39 சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவனை வழிகெடுக்கிறான், யாரை நாடுகிறானோ அவனை நேர்வழியில செலுத்துகிறான். நான் நாடுனா உன்னை நேர்வழியில கொண்டு போறேன், நான் நாடுனா உன்னை வழிகெடுக்கிறேன், உனக்கு எந்த ரைட்டும் இல்ல. நான் தான் நான் என்ன நினைக்கிறேன் நடக்கும், நீ நல்லவன நீ நல்லவனா இருப்ப, நீ கெட்டவன நீ கெட்டவனா இருப்ப, உனக்கு தீர்மானிக்கிற உரிமை இல்லைன்னு காட்டுதா இல்லையா என்று இதை எடுத்தவர்கள் காட்டுகிறார்கள். அதே மாதிரி வந்து 2:253 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், மற்ற சமுதாயம் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போனாங்க இல்ல, இந்த சமுதாயம் கூட அப்படி ஆயிடுச்சு. அது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், வலௌஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால் மக்தத்தல்லதீன, இவங்க சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். அப்படி சண்டை போடுற அவன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். அல்லாஹ் நாடி இருந்தான்னு வைங்க அழிக்க ஆயிஷா சண்டை வந்திருக்குமா? அல்லாஹ் நாடி இருந்தான்னு வைங்க அழிக்கு மாவியால் சண்டை வந்திருக்குமா? அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா இவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். சண்டையிடணும்னு நாடிவிட்டான், சண்டையிட மாட்டீர்கள் என்று நாடி இருந்தால் நீங்கள் சண்டையிட மாட்டீர்கள், சண்டை இடுவீர்கள் என்றவன் நாடுனதுனால இப்ப என்ன பண்ணிட்டீங்க, சண்டை இடுறீங்க, அதுதானே இப்ப நடந்திருக்கிறது, இது காட்டவில்லையா அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். அதே மாதிரி வந்து எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா 5:48 சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு நிறைய குரூப் நமக்கே இருக்கும், எத்தனை குரூப்பா இருக்கிறோமே, உலக மனிதர்கள் இத்தனை குரூப்பா இருக்கிறோம், முஸ்லீமுக்குள்ள வந்து அதுல நிறைய குரூப்பா இருக்கிறோம், எல்லாரும் ஒன்னா இல்லையே. அதுக்கெல்லாம் என்ன சொல்றான்னா, உலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நினைச்சு இருந்தா இல்ல ஜாலக்கு உம்மத்தம் ஆகிதா, உங்களை ஒரு சமுதாயம் ஆக்கியிருப்பேன் வேண்டு நான் கலங்குறேன், நான் நினைச்சு இருந்தேன்னா உங்களை நினைச்சிருப்பேன், இல்ல ஜாலக்கு உம்மத்தம் ஆகிதா, ஒரே சமுதாயமாக மட்டும் ஆக்கியிருப்பேன், நான் நினைக்கல. அப்ப நான் நினைக்கலன்னு அர்த்தம், உங்களை துண்டு துண்டு ஆக்குறதா நான் நினைச்சிருக்கிறேன், அது நடக்குன்னு அர்த்தம். நான் இப்படி நினைச்சேன்னு வைங்க, எல்லாம் ஒண்ணு நினைச்சேன்னு வைங்க, எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாம் ஏகத்துவம், எல்லாம் தௌஹீத், எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருப்பீங்க, நான் நினைக்கலையே அதை. அப்ப நான் நினைச்சு நான் தான் உங்களை துண்டு துண்டா ஆக்க நினைச்சேன், துண்டு துண்டா கிடக்குறீங்க, நான் ஒன்று படுத்த நினைச்சிருந்தா நினைச்ச மாட்டீங்க, நீங்க இப்படி ஆயிருக்க மாட்டீங்க. இதை வந்து அல்லாஹ் எங்க சொல்றான்னு கேட்டா 5:48 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உலவுஷா அல்லாஹுல ஜமாஹும் அல் ஹுதா, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் அனைவரையும் நேர்வழியிலே ஒன்று சேர்த்திருப்பான், அல்லாஹ் நினைச்சிருந்தான்னு சொன்னா அவ்வளவு பேரையும் நேர்வழியில் ஒன்று சேர்த்திருப்பான். 6:35 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:107 அல்லாஹ் சொல்கிறான், உலவுஷா அல்லாஹு மா அஷ்ரகு, அல்லாஹ் நாடி இருந்தால் அவங்க இணை கற்பித்திருக்க மாட்டார்கள். இந்த அபுஜஹில் அபுலஹுலாம் இணை கற்பித்தானே, அவனா அப்படின் நினைக்கிறீங்க, நான் வந்து நாடி இருந்தால் அவங்க இணை கற்பித்திருக்க மாட்டார்கள், சிறுக்க வச்சிருக்க மாட்டார்கள். அதுவும் நம்ம வேலைதாங்க, நல்லா சிறுக்கு வச்சவனே பார்த்தாலும் சொல்றான் நம்ம வேலைதான், அதுவும் நான் தான் பண்ண அப்படின்னு அதுக்கு சொந்த காரணம், அதுக்கு சொந்தம் கொண்டாடுறான். அதே மாதிரி வந்து சைத்தான்கள் சொல்ல கேட்டவர்கள் நடக்கிறார்கள் ஒரு கூட்டத்தை குற்றம் சுமத்தி விட்டு அல்லாஹ் சொல்றான். 6:112 உலவுஷா ரப்புக, உமது இறைவன் நாடு இருந்தால் மாஃபாலுஹு, அவங்க இதை செஞ்சிருக்க மாட்டார்கள். சைத்தான் சொல்ல கேட்டு ஆடு வாங்கி நான் எழுதிவிட்டேன், அதான் ஆடுனா இங்க
நான் நாடி இருந்தால் சைத்தான் சொல்லி அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி நான் நாடி இருந்தால் நீ செய்ய முடியாதுங்கிற மாதிரி 637 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலவு ஷா ரப்புக நபியே, உம் இறைவன் நாடி இருந்தால் ஆமன மண்பில் அருளி கொள்ளுகும் ஜமியா, இந்த பூமியில் உள்ள அவ்வளவு பேர் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். நான் நாடி இருந்தா பூமியில் உள்ள அத்தனை பேர் நினைஞ்சிருப்பாங்க, நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த துப்புரி ஹுன்னாச, நீங்க போய் மக்களை கட்டாயப்படுத்துறீங்களோ, அத்தாய குணும் மூமின்கள் ஆவதற்காக நீங்க கட்டாயப்படுத்துவீங்களா, நான் எழுதுனு வரமாட்டான்னு எழுதி வச்சுக்க நம்ம கட்டாயப்படுத்துறேன் நீ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கட்டாயப்படுத்த கூடாது என்பதற்காக வேண்டி 10:99 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி உலவுசா ரப்புக்கள் ஜாலன் நாச உமத்தம் ஆகிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் மனித குலத்தையே ஒரு சமுதாயம் ஆக்கியிருப்பான். 11:118, 16:19 வலல்லாஹி கஸ்து சபீல் உலவுசால ஹதாக்கும் அஜ்மயின், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டிருப்பான், உங்களை அனைவரையும் ஒரு உமத்தாக ஆக்கியிருப்பான். 16:93, 42:8 இதெல்லாம் இருக்கிறது. உலவுசீனா ஆத்தையினா குல்ல நப்சின் ஹுதாஹா, நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேர்வழியை காட்டியிருப்போம். இந்த மாதிரி நாம் நாடி இருந்தால் குரானை எடுத்து பார்த்தீங்கன்னா, நாடி இருந்தால் ஃபைண்ட் பண்ணுங்க குரான் தமிழாக இருந்துச்சுன்னா, தேடி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இந்த நாடி இருந்தால்ங்கிறது பூரா எதை காட்டுது, நான் தான் உனக்கு எந்த ரைட் நான் தரவே இல்லை, நான் என்ன மாதிரி நீ நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறேனோ அப்படித்தான் உன்னால் நடக்க முடியுமே தவிர, நீ என்னதான் தலைகள் இருந்து கஜகரணம் போட்டாலும் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனங்களை எல்லாம் சொல்றான். இது ஜபரியாக போடுறாங்க, இதுக்கு என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு போட்டியான பண்றாங்க, நீ உலக சொன்னீங்கள இப்ப இதுக்கு என்ன சொல்ற, இதுதான் குரான் தானே, நல்லா தானே சொல்றான் அப்படின்னு தூக்கி அதை தூக்கி போடுகிறார்கள். அதே மாதிரி 10:100 அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா, வமா கானலி நப்சின் அன் தூமின இல்லா இதுன்னா, அல்லாஹ் அனுமதிச்சாலே தவிர எந்த ஆத்மாவும் ஈமான் கொள்ள இயலாது. நம்ம எல்லாம் மூமினா இருக்கிறோம்னு கேட்டா அவன் அனுமதித்திருக்கிறான், அனுமதிக்கலன்னு ஆக முடியாது. 10:100 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து அல்லாஹ் நான் தான் வழி கெடுக்கிறேன் சொல்லி நிறைய வசனங்கள், 4:88 எடுங்க, 4:143, 7:178, 7:100 உதாரணத்துக்கு சொல்றேன், மை யுதில்லாஹு ஃபலா ஹாதியலஹு, யாருக்கு அல்லாஹ் வழி கெடுத்து விட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுறவன் இல்லை, யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவனை வழி கெடுப்பவன் இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட இவ்வளவு வசனம், 4:88, 4:143, 7:178, 7:186, 13:27, 13:33, 14:4, 17:97, 18:17, 35:8, 39:23, 39:36, அதே மாதிரி 40:33, 42:44, 42:46, 74:30, 31, இதெல்லாம் என்ன சொல்லுது, இதே வார்த்தை, நான் தான் வழி கெடுக்கிறேன், அவன் நாடியவரை வழி கெடுப்பான், நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான், நான் நாடியவர்களை வழிகெடுப்பேன், நான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவேன், இப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனங்கள் இதெல்லாம். அப்ப நான் தான், நம்ம இஷ்டம் தான், அது உனக்கு இஷ்டம் இல்ல, ஏன் இஷ்டம் தான் சொல்லிவிட்டானா, இன்னும் சில வசனங்கள் எல்லாம் என்ன பண்றான், இதாச்சும் பரவாயில்ல சீல் வச்சுட்டேங்கிறான். சில ஆட்களை பத்தி சொல்லும் பொழுது அவன் உள்ளத்திலே நான் முத்திரையிட்டு விட்டேன் வர மாட்டாங்களே அப்படிங்கிறான். இல்ல எப்படி சொல்றான், உதாரணத்து சொல்வதா இருந்தால் 18:57 சொல்லி காட்டுகிறான், இன்னா ஜால்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன், அவங்க உள்ளத்தின் மீது ஒரு மூடியை போட்டு வைத்திருக்கிறோம், இது விளங்காமல் இருப்பதற்குன்னு ஒரு மூடியை போட்டுட்டோம், வக்ரா காதுகள்ல வேற அடப்பை போட்டிருக்கிறோம், அதனால அவர்களின் நேர்வழிக்கு நீ கூப்பிட்டால் பழங் எகந்தது இதன் அபதா, நேர்வழிக்கு வரமாட்டார்கள். ஏன் பக்ரா உலகம் நீங்க பாப்பீங்களே, கதமல்லாஹுவலா குலூபிஹிம், அவங்க உள்ளத்தின் மீது அல்லாஹ் சீல் வைத்து விட்டான், பார்வையின் மீது திரை இருக்கிறது, இப்படி வருது. இந்த சீல் வச்சுட்டான்னு பாத்தீங்கன்னு சொன்னா 18:57 இதெல்லாம் நிறைய வாசிக்க முடியாது, நீங்க சுருக்கமா சொல்லிட்டு இருக்கிறேன், 18:57, 36:9, 47:23, 2:7, 6:25, 6:46, 7:100, 7:101, 9:87, 9:93, 10:74, 16:108, 17:46, 30:59, 47:16, 63:3, 40:35, 42:24, 42:23, 7:101, 10:74, இவ்வளவு என்ன இருக்கு கேட்டா, அவர்கள் உள்ளங்களுக்கு சீல் வச்சுட்டே இருக்கு. இந்த பூல வசனங்கள் என்ன இருக்குது, அவங்க உள்ளத்துல சீல போட்டு விட்டான் வர மாட்டாங்க. அப்ப கெட்டவனா போறதுக்கு அவன் காரணம் இல்ல, நான் தான் சீலை வச்சு வச்சிருக்கிறேன், சீல் வச்சதுனால என்னதான் முயற்சி பண்ணினாலும் என் சீலை மீறிக்கிட்டு அவங்க நேர்வழிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான வசனங்களை இன்னும் சிலது இருக்கிறது,
இது மாதிரியான வசனங்களையும் இன்னும் சில வசனங்களையும் அவர்கள் எடுத்து வைத்து இந்த ஜபரியா என்ற கூட்டம் என்ன பண்றாங்க, கதிரியாங்கிற கூட்டத்துக்கு மறுப்பு கொடுக்கறாங்க. அவன் சொல்றான் மனுஷன் தான் எல்லாண்டு, இவன் சொல்றான் மனுஷனுக்கு எந்த சாய்ஸும் இல்ல. அதுல என்னன்னு இன்னும் சில விஷயம், உங்களுடைய கரங்கள் எதை முற்படுத்தியதோ அப்படின்னு இருக்குல்ல, அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு முந்திவிட்டது அதனால இப்படி ஆயிட்டீங்க. கரங்கள் முற்படுத்தியதுனால அவன் காட்டுறான்ல, அவன் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எழுத்து மாத்திரம் முந்தி இருக்காவிட்டால் நீ வந்து நேர் வழிக்கு வந்திருப்ப. அல்லாஹ் எழுதிட்டான், என்ன எழுதிட்டான், நீ வரமாட்டேன்னு எழுதிட்டேன், நீ கெட்ட வேண்டி எழுதிப்பட்டேன், நீ நல்ல வேண்டி எழுதிட்டேன், என்னுடைய எழுத்து முந்தி விட்டதுங்கிறான். அல்லாஹ் என்னுடைய விதி முந்தி விட்டது என்ற கருத்துப்பட உள்ள வசனங்கள் வந்து 30, 30, 17, 159, 11, 40, 11, 149, 20, 121, 122, 143, 144, 145, 142, 144, 145, 146 இவ்வளவும் எடுத்து போடுறேன். அப்ப இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் பார்த்தா குழப்பம் நமக்கு வருதுல. அவன் கத்ரியா என்ன பண்றான்னு கேட்டா, அவன் சொல்லக்கூடிய அந்த கருத்து அந்த வசனத்தில் இருக்குது, இவன் சொல்லக்கூடிய கருத்து அந்த வசனத்தில் இருக்குது, இல்லைன்னா சொல்ல இயலாது. இந்த ஜபரியா சொல்ற மாதிரி நம்ம நமக்கு என்ன ஒண்ணும் இல்லைங்கிறான், ஒரு உரிமை இல்லைங்கிறான், இல்ல நம்ம ஒண்ணும் பண்ணவே இயலாதுங்கிறான். அவங்க சொல்றாங்க இல்ல நம்ம தான் பண்றோம், அல்லாவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, அல்ல அதிகாரம் செய்ய மாட்டாங்கிறான். அப்ப ரெண்டும் போட்டு குழப்புத அப்படின்னு நினைக்கிறோம்ல. இதை பண்ணாங்க இப்ப சஹாபாக்கள் காலத்துல, இது இருக்கவில்லை, 60 வரைக்கும் இந்த சைத்தான் வரவே இல்லை. இதை ஒரு சாதாரணமா எடுத்துக்கொண்டார்கள், இதை ஒரு ஆர்குமெண்ட் ஆக்கி உன்னோட ஒன்று மோத விட்டு அப்படி எல்லாம் அவங்க செய்யல. இந்த 60க்கு பிறகு வந்தவன் என்ன செய்யறான், மூளையை செலவு பண்ணிக்கிறோங்கிற பேர்ல இவன் வசதியானதா எடுத்துக்கொண்டு இவன் ஒரு கருத்தை உண்டாக்கலாம், அவன் வசதியானதா கொண்டு அவன் ஒரு கருத்தை உண்டாக்கலாம். இந்த ரெண்டு வயல்களும் அந்த வசனத்துக்கு என்னன்னு இவன் சிந்திக்கல, இந்த வசனத்துக்கு என்னன்னு அவன் சிந்திக்கல. குழப்பத்துக்கு காரணம் என்ன, ஆமா அவனும் குர்ஆன் ஆயத்தை சொல்றான், அது என்னவா இருக்கு, அதுக்கு அர்த்தம் அதை மறுக்க கூடாதுல, இதை மறுக்க கூடாதுல, அப்ப ரெண்டுக்கும் இடையில தானே ஒரு உண்மை இருக்குன்னு அப்படின்னு அவனும் சிந்திக்கல, இவனும் சிந்திக்கல. ஜபரியா காட்டுற வசனங்களை அவன் கண்டுக்குள்ள மறுக்கிறான், கதிரியா காட்டுற வசனங்களை ரெண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையில காற்றவன் எவன் நம்ம பார்க்கணும், காற்றவன் எவனாவ இருந்துட்டு போறது, குர்ஆன் வசனத்தை காட்டுறானா இல்லையா, இவன் காட்டின குர்ஆன் வசனம் இல்லைன்னு மறுக்க இயலாது, அந்த கருத்து வருது அது இல்லைன்னு மறுக்க இயலாது, அவன் காட்டின குர்ஆன் வசனம் அவன் சொல்லக்கூடிய கருத்து சில வசனங்களை வராம இருக்கலாம், பல வசனங்களை வருது. நினைச்சு பார்த்தப்ப இதுவும் இதுவும் அல்லாஹ் வார்த்தை, அதுவும் அல்லாஹ் வார்த்தை, ரெண்டும் அல்லாஹ் முரண்பட மாட்டான். குர்ஆனுடைய சிறப்பே என்ன, இந்த வேதத்தில் முரண்பாடு வராதுங்கிறான். இது அல்லாவை தவிர யாரிடம் இருந்தாலும் வந்திருக்குமே, ஆனால் நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். ஆனா முரண்பாடு மாதிரி தெரியுது, முரண்பாடு இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் என்று சிந்தித்திருப்பார்களே, ஆனால் அன்னைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும், சரியான பாதைக்கு வந்திருப்பார்கள். அது வரல, அப்ப ரெண்டையும் என்ன சின்ன முடிக்கு வர்றது குழப்பத்துல, அதை ஏத்துக்கிட்டு இதை மறுக்கிறதா, இதை ஏத்துக்கிட்டு அதை மறுக்கிறதா, ரெண்டையுமே மறுக்காமல் ஒரு முடிவுக்கு வருவதா, அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் நாளைக்கு பார்த்துட்டு அடுத்தடுத்து ஏற்பட்ட குழப்பங்களை பார்ப்போம்.